நீங்க செக் யூஸ் பண்றீங்களா அப்ப கண்டிப்பா உங்களுக்கு பாசிட்டிவ் பே சிஸ்டம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும்ல ஒருவேளை தெரியாதுனா இந்த வீடியோவை பாத்துருங்க ஏன்னா இது 3 நிமிஷம் தான் உங்களோட பல லட்சத்தை இழக்காம இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் என்ன சனா சொல்ற நீ அப்படின்னு தானே கேக்குறீங்க ஏன்னா செக் அப்படின்றப்போ கேஷ் இன்வால்வ்டுங்க காசு இருக்கு அப்படின்னாலே மோசடி அப்படின்னு ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும் நம்ம எவ்வளவுதான் சேஃப்டியா காசை பத்திரமா வச்சாலும் நம்ம காசை எப்படியாவது நம்ம கிட்ட இருந்து எடுக்கிறதுக்கு யாராவது எங்கேயாவது ஃப்ராடத்தை பார்ப்பாங்க ஸோ செக்குன்னா எந்த மாதிரி ஃப்ராட் பண்ணிட்டு இருந்தாங்க அமௌண்ட்டை மாத்துறது பேரை மாத்துறது அவங்களா ஒரு செக் எழுதி நம்ம பேங்க்ல இருந்து காசு எடுக்கிற மாதிரி பல மோசடிகள் நடந்துச்சு அதனால ஆர்பிஐயும் என்பிசிஐயும் சேர்ந்து January 1, 2021 ஒரு சிஸ்டமை லான்ச் பண்ணாங்க அது என்ன சிஸ்டம் அப்படின்னா பாசிட்டிவ் பே சிஸ்டம் பாசிட்டிவ் பே சிஸ்டம்ல என்ன நடக்கும் நான் வந்து ஒரு செக் கொடுக்குறேன் மேபி ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் செக் வந்து கொடுத்துட்றேன் அந்த செக்ல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை என் பேங்க் கிட்ட சொல்லி நான் வெரிஃபை பண்ணணும் நான் தான் கொடுத்தேன் சரி எப்படி வெரிஃபை பண்ணலாம் எஸ்எம்எஸ் அனுப்பலாம் இல்லைனா இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணலாம் ஆப் யூஸ் பண்ணலாம் அந்த பேங்க்கோடது அதுவும் இல்லையா பிரான்ச்சுக்கு போய் வந்து சொல்லிடலாம் சரி ஓகே பண்ணிக்கிறோம் என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க அப்படின்னா நாம செக்ல என்னென்ன இருக்கும் செக் நம்பர் இருக்கும் யார் கொடுக்குறோமோ அவங்க பேர் இருக்கும் எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த அமௌண்ட் இருக்கும் டேட் இருக்கும் இது எல்லாத்தையும் அங்கேயும் சொல்லிடுங்க ஸோ ஆர்பிஐ என்ன சொன்னாங்க அப்படின்னா 50,000 மேலே செக் எழுதுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க ஒன்று அவங்க இந்த பாசிட்டிவ் பே சிஸ்டமை ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லை பண்ணாமலும் இருக்கலாம் பிரச்சனை கிடையாது ரெண்டுமே ஓகே ஆனால் 500,000 ரூபாய்க்கு மேலே ஒருவேளை அவங்க செக் எழுதுறாங்கன்னா மேண்டேட் ஏதாவது கண்டிப்பாக அவங்க வந்து பாசிட்டிவ் பே சிஸ்டம் இந்த வெரிஃபிகேஷன் என்னங்க ஒரு சின்ன அடிஷ்னல் வெரிஃபிகேஷன் தான் அதை வந்து மேண்டேட்ரியாக வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நம்மளோட எஸ்பிஐ எடுத்துக்கிட்டோம் இல்லைனா பேங்க் ஆஃப் பரோடாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி இந்த மேண்டேட்ரியாக இருக்கணும் அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து 500,000 மேலே செக் எழுதுறீங்கன்னா நீங்கள் இந்த பாசிட்டிவ் பே சிஸ்டம் வந்து எடுக்கணும் அப்படின்ற பண்ணிட்டாங்க கம்பல்சரி பண்ணிட்டாங்க ஒரு சில பேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ இவங்க எல்லாருமே வராங்கன்னு ஆனால் எல்லா பேங்க்ஸ் வந்துட்டு எதுக்கு ஓப்பன் அப்படின்னா இந்த 50,000 மேலே ஸோ நீங்கள் ஒருவேளை 50,000 மேலே செக் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை ஆஃப் பண்ணிக்கோங்க ஸோ பேசிக்கலி என்னங்க நடக்கும் செக் உங்கள் கையில் இருக்கும் கொண்டு போய் பேங்க்கிட்ட கொடுத்து வித்ட்ரா பண்ண பார்ப்பாங்க ஸோ நீங்கள் கொடுத்த அந்த டீட்டெயில்ஸ் அதுவும் இந்த செக்கில் இருக்கிற டீட்டெயில்ஸும் மேட்ச் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு காசு கிடைக்கும் இல்லைன்னா காசு கொடுக்க மாட்டாங்க அந்த செக்கை வாங்கிட்டு உங்களுக்கு திரும்ப அனுப்பிடுவாங்க ஸோ பேசிக்கலி உங்களோட காசு இந்த செக் அப்படின்னு ஒரு விஷயம் வழி வெளியே போகுது அப்படின்னா அது சேஃபாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு அடிஷ்னல் வெரிஃபிகேஷன் செய்ய தப்பே கிடையாது இல்லை ஆனால் இங்கே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு தடவை தான் நம்மளால இந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க முடியும் நம்ம கொடுக்குற டீட்டெயில்ஸ் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து போயிடும் அதாவது என்பிசிஐக்கு போயிடும் அங்கே போயிடுச்சுன்னா மாடிஃபை வந்து பண்ண முடியாது அது பெஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுங்க நம்ம இவ்வளவோ செலவு பண்ணுறோம் செலவே பண்ணாமல் நம்மளோட காசை சேஃபாக ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பிரச்சனை என்ன இழக்காமல் இருக்கிறதுக்கு செஞ்சால் பிரச்சனையே கிடையாதுல்ல ஸோ நீங்கள் இந்த பாசிட்டிவ் பே சிஸ்டம் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஆஃப் பண்ணிக்கோங்க லைஃப் நீங்கள் செக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 50,000 மேலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இது உதவும் ஸோ அவ்வளோதாங்க இது தாங்க நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் செக் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த பாசிட்டிவ் பே சிஸ்டம் அப்படின்ற ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க 2021 இருக்குது கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ முடிக்கிறேன் அடுத்த வீடியோ திரும்ப பார்க்கலாம் அது வரைக்கும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்